குடும்ப வன்முறை இல்லாமல் செய்வதற்காக இந்திய அரசு 1961 டௌரி வாங்குவது தவறு என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தது. 2005 வந்திருக்கிற சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்பந்தமான சட்டம், அது தவறு என்று. இது தவிர ஐபிசி 498A 304 என்று சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சட்டங்கள்லாம் இருந்த பிறகும் கூட இன்றும் குடும்ப வன்முறை என்பது தொடர்ந்து இருக்கிறது என்பதற்கான காரணம், அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை எதிர்த்து போராடாமல், அது ஒரு நிலப்பிரபுத்துவ தத்துவம் மட்டுமல்ல, இவன் வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளிலே கூட இந்த குடும்ப வன்முறை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஜப்பான் போன்றிருக்கூடிய நாடுகளில் அதிகமாக இந்த வன்முறை இருக்கிறது. இந்த வன்முறைக்கு காரணமே, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனு தர்மம் என்ன சொல்கிறது? மனு தர்மம் பெண்ணை இரண்டாவது கட்டத்தில் வைத்திருக்கிறது. கன்ஃபியூஷியஸ் என்று சொல்லக்கூடிய சீன தத்துவஞானி என்ன சொல்கிறார் என்று கேட்டால், பெண்களுக்கு கல்வியை கொடுக்காதே என்று சொல்கிறார். ஆக இந்த தத்துவங்களும் சேர்ந்து மக்களை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு முழு உரிமை என்பது தத்துவ ரீதியாக மாற்றப்பட வேண்டும், அது ஒரு நிலப்பிரபுத்துவ சாயலிலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்காக தொடர்ந்து செங்குடி இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப வன்முறையை ஒழிப்பது என்பது வெறும் சட்டத்தினால் மட்டுமல்ல, அத்துடன் ஒரு தத்துவார்த்த ரீதியான போராட்டமும் நடத்த வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட போராட்டம் நடத்தினால்தான் குடும்ப வன்முறை என்பது ஒழிக்கப்படும். அது செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை செங்குடி இயக்கம்தான் செய்ய முடியும். செங்குடி இயக்கத்திற்கு தான் அதில் ஒரு சரியான பார்வை இருக்கிறது. ஆகவே தத்துவ ரீதியான போராட்டம், நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து போராட்டம், முதலாளித்துவத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களுடன் இணைந்து தான் இதை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த தொற்று நோய் வந்த காலத்தில், COVID-19 உலகம் முழுவதும் இந்த குடும்ப வன்முறை என்பது வந்திருக்கிறது. பிரெஞ்சு நாட்டிலே பெண்கள் ஏராளமாக அரசாங்கத்தை எதிர்த்து, ஆண்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவிலே அமைதியாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. தான் வன்முறையில் ஈடுபடுவது என்கிற பொழுது பலவிதமான வன்முறை இருக்கிறது. பாலியல் வன்முறை, டவுரிக்கான வன்முறை, வீட்டில் அடங்கி இருக்க வேண்டும் என்பதற்கான வன்முறை, அப்யூஸ் பண்ணுவது, திட்டுவதும் ஒரு விதமான வன்முறை தான். இப்படிப்பட்ட வன்முறைகளை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு என்பது பாடத்திட்டத்திலே இது கொண்டு வர வேண்டும், தொலைக்காட்சியிலே இது விவாதங்கள் வர வேண்டும், சினிமாக்களிலே அல்லது சீரியலிலே இது எதிர்த்து போராட வேண்டும். இப்படி பல்வேறு முறைகளிலே ஆளுகின்ற அரசாங்கம் சமுதாயத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு நிலைகளில் இதை போராட வேண்டிய ஒன்று என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மார்க்சிஸ்ட் கட்சி செங்குடி இயக்கத்தை பொறுத்தவரை குடும்ப வன்முறையை ஒழிக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறது.